மருத்துவ பரிசோதனைக்காக கடந்த மாதம் சிறப்பு அனுமதி பெற்று அமெரிக்கா சென்றார் ரஜினி. இந்நிலையில் இன்று அவர் அமெரிக்காவிலிருந்து திரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாத்த படத்தை முடித்துவிட்டு ரஜினி அடுத்து அதன் டப்பிங் பணியில் ஈடுபடுகிறார். இதை முடித்ததும் அடுத்த பட தகவல் வெளியாகும் என தெரிகிறது. இதை இளம் இயக்குனர் ஒருவர் இயக்க உள்ளாராம். வினோத் இயக்கத்தில் அஜித் நாயகனாக நடித்து வரும் படம் வலிமை. இப்படத்தின் முதல் பார்வை அஜித் பிறந்த நாளான மே 1 தேதியன்று வந்திருக்க வேண்டியது. ஆனால் கொரோனா 2வது அலை தாக்கத்தால் படக்குழுவினர் அதை தள்ளி வைத்தனர். அதன் பிறகு பல சந்தர்ப்பங்களில் வலிமை அப்டேட் வேண்டும் என அஜித் ரசிகர்கள் அடிக்கடி குரல் எழுப்பி வந்தனர். இப்போது ஜூலை 15 அப்டேட் வெளியாகும் என தகவல் பரவி வருகிறது. படத்தின் முதல் பார்வை மோஷன் போஸ்டர் எல்லாம் தயாராக உள்ளதா? உலகளாவிய நடிகராகிவிட்ட தனுஷ் தற்போது கார்த்திக் நரேன் இயக்கும் படத்தில் நடிக்கிறார். அடுத்து அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் நானே வருவேன் படத்தில் நடிப்பவர். இதை முடித்ததும் சேகர் கமூலா படமும் அடுத்து ஒரு தெலுங்கு படத்திலும் நடிக்க உள்ளாராம். தனுஷ் திடீரென தெலுங்கு பக்கம் தாவியதன் ரகசியம் தெரிய வந்துள்ளது. 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்து அவர் கட்டி வரும் பங்களாவிற்கு பணம் தேவைப்படுகிறாராம். தெலுங்கில் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளம் தருவதால் தான் அந்த பக்கம் தாவுகிறாராம். இன்று நேற்று நாளை ஒரு நாள் கூத்து உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் மலையாள நடிகை மியா ஜார்ஜ். தற்போது விக்ரமின் கோப்ரா படத்தில் நடிக்கிறார். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொழிலதிபர் அஸ்வின் பிலிப்பை திருமணம் செய்தார். தற்போது இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. லூகா ஜோசப் பிலிப் என பெயரிட்டு குழந்தையின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் மியா. டிவியிலிருந்து பெரிய திரைக்கு பயணமாக்கி பிஸியாக நடித்து வருபவர் வாணி போஜன். இதுபற்றி இவர் அளித்த பேட்டி, இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தான். இன்னும் நிறைய நடிகைகள் டிவியிலிருந்து வர வேண்டும். சீரியலிலிருந்து சினிமாவுக்கு வந்தபோது நிறைய சவால்கள் இருந்தன. ஓமை கடவுளே படம் நல்ல அறிமுகமாக அமைந்தது. டிவி மூலமாக எல்லா குடும்பங்களிடமும் சென்று விட்டேன். மீண்டும் எப்போது டிவிக்கு வருவீர்கள் என கேட்கிறார்கள் என்றார். ஜீவஜோதி பிரின்ஸ் சாந்தகுமார் வாழ்க்கையில் சரவணபவன் ராஜகோபால் உடன் நடந்த சட்ட போராட்டம் படமாக உருவாகிறது. ஜங்லி பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. ஜீவஜோதி கூறுகையில், ஹோட்டல் ஊழியருடனான என் சட்ட மற்றும் உணர்ச்சி பூர்வமான போரை பற்றி படம் உருவாவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 18 ஆண்டுகால கதையை பெரிய திரையில் பார்ப்பது ஆண் ஆதிக்கத்தின் நிலைமையில் கடுமையான மாற்றத்தை கொண்டு வரும் என்றார். நடிகர் நடிகையை தேர்வு நடக்கிறது. இப்பட திரைக்கதையை பவானி ஐயர் எழுதுகிறார்.